மதுரை விமான நிலையத்தில் மேற்கொள்ளப்படும் கொரோனா தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அமைச்சர் சுப்பிரமணியன் ஆய்வு மேற்கொண்டார். சீனாவில் BF7 எனப்படும் புதிய வகை கொரோனா வேகமாக பரவி வருவதால் மத்திய மற்றும் மாநில சுகாதாரத்துறை அறிவுறுத்தலின்படி மதுரை விமான நிலையத்தில் தீவிர கண்காணிப்பு மற்றும் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் அங்கு சென்ற சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் கொரோனா தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை ஆய்வு செய்தார். ஈரோடு வழியாக ரயிலில் 11 கிலோ கஞ்சாவை கடத்திய கல்லூரி மாணவரை காவல்துறையினர் கைது செய்தனர். ஜார்க்கண்ட் மாநிலம் தன்பத்திலிருந்து ஈரோடு வழியாக கேரள மாநிலம் ஆலப்புழா வரை செல்லும் ரயிலில் கஞ்சா கடத்தப்படுவதாக காவல்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து இருப்பு பாதை காவல்துறையினர் ரயிலில் நடத்திய சோதனையில் 11 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் கஞ்சாவை கடத்திய மதுரையைச் சேர்ந்த கல்லூரி மாணவி கைது செய்யப்பட்டார். தப்பியோடிய மற்றொரு நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். டீ குளிக்கும் நோக்கில் பெட்ரோல் கேன்களுடன் பழனி கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வந்த நபர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. புளியம்பட்டி பகுதியில் அரசு நிலத்தில் பல ஆண்டுகளாக வசித்து வரும் தங்களை தற்போது கலையரசு என்பவர் காலி செய்ய வற்புறுத்துவதாக கூறி, இவங்க வீட்டில் இருக்கிற 2 எக்ஸ்ட்ரா பெட்ரூம்ல ஹோம் ஸ்டே பிசினஸ் பண்ணி மாதம் 60,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க, நீங்களும் பண்ணணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு 10-க்கும் மேற்பட்டோர் வருகை தந்தனர். அப்போது தீ குளிக்கும் நோக்கில் பெட்ரோல் கொண்டு வந்த சிலரை காவல்துறையினர் தடுத்தனர். பின்னர் தங்களது கோரிக்கை மனுவை அதிகாரிகளிடம் அளித்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர். இவங்க வீட்டில் இருக்கிற 2 எக்ஸ்ட்ரா பெட்ரூம்ல ஹோம் ஸ்டே பிசினஸ் பண்ணி மாதம் 60,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க, நீங்களும் பண்ணணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க.